தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடு சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்து மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்படுவதால் பதற்றம் நிலவுகிறது. இரண்டாயிரத்து 2014-19 காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தபோது திறன் மேம்பாட்டுக் கழக நிதியில் 550 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டு ராஜமுந்திரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை கண்டித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் ஆங்காங்கே போராட்டத்தில் குதித்துள்ளனர். மாநிலம் முழுவதும் அவர்கள் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதனால் விஜயவாடாவில் பரபரப்பான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. முழு அடைப்பு போராட்டத்தை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தெலுங்கு தேசம் கட்சியினர் பேருந்து மறியலிலும் ஈடுபட்டுள்ளனர். சித்தூர் மாவட்டத்தில் பேருந்து டயர்களை எரித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள் அந்த வழியாக சென்ற பேருந்துகள் மீது கல் வீசியதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதேபோன்று மேற்கு கோதாவரியிலும் தெலுங்கு தேசம் கட்சியினர் ஏராளமானவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து முன்படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அராஜக போக்குடன் நடப்பதாக கூறி திருப்பதியில் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்கள் பெண்கள் என போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர். இதனிடையே தெலுங்கு தேசம் கட்சியின் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஜனசேன, பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. எனவே ஆந்திர மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பல இடங்களில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தெலுங்கு தேசம் கட்சியினர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். பேருந்துகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதால் ஆந்திராவில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது.